ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இல்ல டெக் சேனல் நான் சுகுமார் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஏற்கனவே பன்னெண்டு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம் இது பதிமூணாவது வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணுறோம் நீங்கள் மற்ற வீடியோலாம் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க எல்லா வீடியோமே ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் குறிப்பா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம இப்போ ரீசெண்டாக அதிகமாக யூஸ் பண்ற ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் யூடியூப்னு சொல்லலாம் இது ரெண்டுத்திலும் சில முக்கியமான அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு அதெல்லாம் என்னென்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம் நீங்க வீடியோ பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அதை ஷேர் பண்ணுங்க அவங்களுமே தெரிஞ்சுக்கிட்டோம் அண்ட் லவுட் டெக் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க இதே மாதிரி மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அன்பாக்சிங் ரெகுலராக நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ட்ரிக் எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஜி போர்டில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரிக்கு தான் நார்மலாக நீங்கள் ஜி போர்டில் அந்த ஏபிசி அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய சிம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு வரும் அதில் பார்த்தீங்கன்னா டாலர் சிம்பிள் இருக்கும் மோஸ்ட்லி நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணுறது இல்லை ஸோ அதுக்கு பதிலாக நம்மளோட இந்தியன் ரூபீஸ்க்கான அந்த சிம்பிளை நீங்கள் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் யூஎஸில் மட்டும்தான் இருக்கும் அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த எமோஜி சிம்பிளை வந்து கிளிக் பண்ணுங்க அதில் செட்டிங்ஸ் போயிருங்க மேலே ஃபஸ்ட்டாக லாங்குவேஜ் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து ஆட் கீபோர்டு அப்படின்னு அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்தியா அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள் அதில் பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் இந்தியா அப்படின்றது வந்திருக்கும் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இதை வந்து நீங்கள் எப்பயுமே டிஃபால்ட்டாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த லோகோ பார்த்திங்கன்னா இந்தியன் ருபீஸ்க்கான அந்த சிம்பிள் வந்து உங்களுக்கு வரும் ஸோ இதுக்கப்புறம் ஆர்எஸ் அப்படின்னு போடாமல் ப்ரொஃபஷனலாக ருபி சிம்பிளே வந்து நீங்கள் ஈஸியாக வந்து போட்டுக்க முடியும் நெக்ஸ்ட் நம்ம செகண்டாக பார்க்க போகிற ட்ரிக் பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ்அப் பேஸ் பண்ணது தான் இப்போ ரீசெண்டாக வந்த அப்டேட் மூலியமாக தான் இது வந்திருக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தரோட மெசேஜ் வரணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக அந்த நேரத்தில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் என்ன அப்படின்னு பார்த்தா குரூப்பாக தான் இருக்கும் கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக எல்லாரோட மொபைல்லையுமே ஒரு குரூப் இருக்க செய்யும் அப்படி இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அப்படி இருக்கிற நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா மேலே வந்து மியூட் ஐகான் காட்டுவாங்க அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எயிட் ஹவர்ஸ் வந்து மியூட் பண்ணுமா இல்லை ஒன் வீக் பண்ணுமா இல்லை ஒன் இயர் பண்ணுமா தான் கேட்பாங்க பட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆல்வேஸ் அப்படின்ற ஆப்ஷனை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஒன் இயரை ரிமூவ் பண்ணிவிட்டு இதனால் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வருஷம் தான் நார்மலாக இருக்கும் அப்புறம் திருப்பி மியூட் எடுத்து விட்டோம்னா கடுப்பாக இருக்கும் அப்படின்றனால ஆல்வேஸ்ன்னு கொடுத்துட்டா பல கோடி ஜென்மத்துக்கும் திருப்பி வந்து அது அன்மியூட்டே ஆகவே ஆகாது நீங்கள் எப்போ பார்க்கணுன்னு தோணுதோ அப்போ மட்டும் நீங்க ஓபன் பண்ணி பார்க்கலாம் எல்லா நோட்டிபிகேஷன் அதுல வந்து ரிசீவ் ஆயிருக்கும் நல்ல ஒரு தான் தோணுது நெக்ஸ்ட் நம்ம பாக்க போற ட்ரிக் பாத்தீங்க அப்படின்னா யூடியூப் தான் கண்டிப்பாக எல்லாருமே ஒரு நாளைக்கு ஒரு தாட்டி நான் வந்து யூடியூப் யூஸ் பண்ணுவோம் அதில் குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரிக் வந்து லாஸ்ட் டைமே நான் வந்து சொல்லியிருந்தேன் ஆனால் முழுமையாக சொல்லாமல் விட்டுவிட்டேன் இப்போ தான் எனக்கே வந்து தெரிஞ்சது என்ன அப்படின்னா நீங்கள் யூடியூப் வீடியோஸ் எந்த வீடியோ பார்த்தாலுமே ஃபுல் ஸ்க்ரீனில் நிறையா பேர் வச்சு பார்ப்பாங்க நிறைய பேர் வந்து இந்த ரொட்டேட் ஆப்ஷன் வந்து வைக்க மாட்டாங்க ஆட்டோமேட்டிக்காக இப்படி திருப்பினா ரொட்டேட் ஆகிற மாதிரி அந்த மாதிரி உள்ளவங்க ஃபுல் ஸ்க்ரீன் பார்க்கணும் அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா சின்ன ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபிங்கரை மட்டும் ஸ்வைப் அப் பண்ணிங்க அப்படின்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆயிரும் திருப்பி ஸ்வைப் டவுன் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பழைய மாதிரி வந்து உங்களுக்கு வந்துடும் ஸோ இது வந்து ரொம்பவே குயிக்காக பண்ணுற ஆப்ஷன் இதுக்காக நீங்கள் கீழே வந்து அந்த ரெக்டாங்கலாக குட்டி பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணணும் இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஸ்வைப் அப்பு ஸ்வைப் டவுன் பண்ணியே வந்து உங்களால் ஈஸியாக ஷார்ட் கட்டில் வந்துட்டு ஃபுல் ஸ்க்ரீனும் நார்மல் ஸ்க்ரீனும் பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அப்டேட்டாக எனக்கு தோணுது ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் தான் பார்க்க போகிறோம் வாட்ஸ்அப்பில் இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம ஃபைல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஸ்டோரேஜை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு தனி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க அதை இன்னும் கொஞ்சமே வந்து நல்லாவே அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ மேலே இருக்க த்ரீ டாட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் போயிருங்க அதில் கீழே பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா அப்படின்னு இருக்கும் அதில் மேனேஜ் ஸ்டோரேஜ் அப்படின்னு இருக்கும் இது உள்ளே பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ்அப் எவ்வளோ ஸ்டோரேஜை வந்து எடுத்துருக்கு அப்படின்றத வந்து கிளியராக காமிச்சிருக்காங்க அதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா ஃபார்வேர்ட் மெனி டைம்ஸ் அப்படின்னு இருக்கும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா அடிக்கடி நிறைய பேர் வந்து ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டு பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க இந்த மாதிரி வந்து ஒரே ஃபைல் வந்து ரெண்டு மூணு ஃபைல் இருக்கும் அதை வந்துட்டு டெலிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க ஈஸியாக வந்து எதெல்லாம் சூஸ் பண்ணணுமோ இல்லாட்டி எல்லாத்தையுமே சூஸ் பண்ணி டெலிட் கொடுக்கணுனாலுமே ஈஸியாக கொடுக்க முடியுது அண்ட் அதே போல் ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு தேவைப்படுது சில ஃபைல்லாம் டெலிட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் அஞ்சு எம்பிக்கு மேலே இருக்கக்கூடிய ஃபைல்ஸ்லாம் வந்து தனி லிஸ்ட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு தேவையில்லை அப்படின்ற பட்சத்தில் அதை டெலிட் பண்ணீங்க அப்படின்னாலே ஸ்டோரேஜை வந்து ஈஸியாக குறைக்க முடியும் ரியலாக நல்லா இருக்குது இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஒருத்தவங்க மெசேஜ் மட்டுமே அதிகமாக ஸ்டோரேஜ் எடுத்துருக்கு அப்படின்னாலுமே அதையுமே வருஷப்படி காமிச்சிருக்காங்க உங்களுக்கு வேண்டாம் அப்படின்ற பட்சத்தில் ஈஸியாக டெலிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க ரியலாகவே குயிக்காக இருக்குது ஈஸியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த அப்டேட்டு நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா யூடியூப்ல ஒரு சின்ன அப்டேட் தான் பட் நிறைய பேர் வந்து இது என்ன அப்படின்றத கேட்குறாங்க ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்து கீழே இருந்தது ஆட்டோ ப்ளே ஆன் ஆஃப் வந்துட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு மேலேயே வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஆட்டோ ப்ளேவை வந்து நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் அடுத்தடுத்த வீடியோ வந்து கண்டினியூ உங்களுக்கு ரன் ஆகி ஓடிக்கிட்டே இருக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ணாமையே அதை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு வீடியோ பார்த்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நின்றும் அப்புறம் நீங்க தான் செலக்ட் பண்ணி அடுத்த வீடியோ வந்து ஓட வைக்கணும் ஸோ இதை ஆஃப் பண்ணுறதுக்கும் ஆன் பண்ணுறதுக்கும் மேலேயே கொடுத்துட்டாங்க பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா சப்டைட்டில் ஆன் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்குமே வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இது ஈஸி அக்சஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது குயிக்காகவும் அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கு ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வாட்ஸ்அப்பில் தான் ஆக்சுவலாக வாட்ஸ்அப்பில் வந்து சர்ச் கொடுத்துருப்பாங்க நார்மலாக நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும் அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோட்டோ அப்படின்னு வீடியோன்னு வரிசையாக தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க நார்மலாக வந்து நமக்கு கேலரின்னு ஒன்று இருக்கும் அதில் எல்லா ஃபோட்டோஸுமே வரும் வாட்ஸ்அப் வீடியோ ஃபோட்டோன்னு தனியாக கொடுத்துருப்பாங்க அதை ஓப்பன் பண்ணி தான் பார்ப்பீங்க பட் இங்கே பார்த்திங்க அப்படின்னா இதுவும் நீங்கள் ஒரு கேலரி மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு நார்மலாக ஃபோட்டோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்க எல்லா ஃபோட்டோவுமே வந்துடும் அந்த டைமில் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது டெக்ஸ்ட்டு போட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டு பேஸ் பண்ணி வரக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே கூட நீங்கள் தனியாக ஃபில்டர் பண்ண முடியுது இதே மாதிரியாக தான் நீங்கள் ஃபோட்டோ கேலரி மாதிரி வீடியோ கேலரி மாதிரி வீடியோஸ் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி ஒரே இடத்துல உங்களால் பார்க்க முடியுது நார்மலாக பார்க்கணும் அப்படின்னா ஒரு யூசரை மட்டும் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அவங்களோட ப்ரொஃபைலில் எல்லா ஃபோட்டோஸ் வரும் பட் இது கேலரி டைப்பில் வரனால நீங்கள் வீடியோஸ்லாம் நார்மலாக வாட்ஸ்அப்பில் பார்க்குறதுக்கு இதை யூஸ் பண்ணி கூட பார்க்குற மாதிரி நீங்கள் पड़ யூஸ் யூஸருக்கு ரெகுலராக யூஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது யூடியூபில் சாப்டர் அப்படின்னு கொண்டு வந்திருந்தாங்க அதாவது நார்மலாக வீடியோவில் இன்ட்ரோ அப்படின்னா தனித்தனியாக கட் பண்ணி கட் பண்ணி இன்ட்ரோன்னு காட்டும் நெக்ஸ்ட் வந்து ரிவ்யூ இந்த மாதிரி வரிசையாக ஒவ்வொரு விஷயமா வந்து காட்டுற மாதிரி வந்து தனியாக கொடுத்துருக்காங்க அதை அக்சஸ் பண்ணுறது நார்மலாக நீங்கள் அடுத்தடுத்து என்ன வரப்போகுது அப்படின்னு கிளிக் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும் அதுக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இன்ட்ரோனா இன்ட்ரோனா எழுதிருப்பாங்க அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சாப்டரே வந்து அப்படியே வந்து ஓப்பன் ஆகும் அந்த சாப்டர் என்னென்ன இருக்கு அப்படின்றது அதில் வந்து ஈஸியாக நீங்கள் பார்த்து வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கு இந்த ஆப்ஷன் வந்துட்டு நிறையா பேர் அதை வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க பட் இந்த சாப்டர் வந்து அதிக பேர் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க இதுக்கப்புறம் ஈஸியாக ஸ்க்ரோல் பண்ணி அந்த சாப்டரை கிளிக் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இன்றைக்கி பார்த்தா இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நிறையா வந்து அப்டேட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க அப்டேட்ஸுமே ஒரு ட்ரிக்கு தான் ஏன்னா அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றனால இதே மாதிரி அடுத்து வரக்கூடிய நாட்களில் இன்னும் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து ரெகுலராக பார்க்கலாம் ஸோ அதுக்காக நம்மளோட சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்